ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லை பார்த்துட்டு பார்த்துருவோமா? ஸோ ஆக்சுவலி தட்டும் போது சூரி நியூ ஃபிலிம்னு தட்டணும், அப்படி தட்டும் போது கருடன் டைட்டில் கேம்ஸ்னு அதுவே வந்துருச்சு. ஸோ டைட்டில் சொல்லிட்டாங்க, யுவன் வெற்றிமாறன் ரெண்டு பேருக்கும் பாசலாக பிடிக்கும், இவனுக்கு துரை செந்தில்குமார் பிடிக்கும். ஆமாம் தானே, ரைட்டு தானே. ஸோ நம்ம ஒரு லைக் போட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1, 2 சவுண்டு கரெக்டாக இருக்கா? இருங்க, சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகே, 1, 2, 3 வெற்றிமாறன் ஸ்டோரி கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி. ஹாய், செம்மையா இருக்கான். இது கட்டுறது தமிழ் பிஜிஎம் ஃப்ரெண்ட்ஸ். விஸ்வாசத்துல மனுஷனுக்கும் நாய்க்கும் போட்டி வந்தா எப்பவுமே நாய் தான் ஜெயிக்கும். ஆனா அதே நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வந்தா சொக்கன் தான் சூரியா. நீ சூரியோட எதுடி சொல்லு துரசிந்திருக்குமார் படம் தான், அது பார்த்தாலே தெரியுது. யுவன் கருடன் துரை செந்தில்குமார். Wow, wow. So, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட்டாக மைண்டு போகிறது மியூசிக் தான். எனக்கு தெரியல, யுவன் வந்து ஆக்சுவலி நான் அடிக்கடி நம்ம பேசுறது தான் ஸ்டாக்ல நிறைய இருக்கும் போல இருக்கு, அது யார் கேட்குறாங்கன்னு பொறுத்து இருக்கு போல இருக்கு. பட் ஆனால் தெரியுது இதுன்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்டெரக்டாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பாடத்தில் என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்ல வரப்ப ஃபர்தர் ஆன் டு த விஜுவல்ஸ் சூப்பராக இருக்கு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இப்படியே வச்சு பேசிக்கிடுவோம் டக்கு டக்குன்னு. இந்த வாட்டி முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் படிப்போம், ஓகேவா? ஸோ ஸ்டாரிங் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், ரேவதி சர்மா, சிவா சிவாடாடா அதே கண்கள், ஓ அவங்க அதே கண்கள் தான் நினைக்கிறேன். ஆ ஓ ரோஷினி அரிப்பு, ஏய் ரோஷினி தெரியுமா உனக்கு? பாரதி கண்ணம்மா அம்மன் சீரியல் வந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு நடித்தவங்க அவங்க. மயம் கோபி, ஓகே லாரியா, வடிவுக்கரசி, துஷாந்த் கேட்டோம், மொட்டை ராஜேந்தர் வகிதா, ஓகே டைரக்டர் துரை செந்தில்குமார், டிஓபி ஆர்த்தர் கே வில்சன், டி ஐயோ அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், சாரி எனக்கு ஞாபகத்தில் இருக்கு டக்குன்னு வரமாட்டேங்க. ஆமாம், எனக்கு ஆர்த்தர் கே வில்சன் பேர் நல்லா ஞாபகம் இருக்குது. அண்ட் மியூசிக் ஆப்வியஸ்லி யுவன் சங்கர் ராஜா, எடிட்டர் பிரதீப் இ ராகவ், இவரோட பேர் இப்போ நம்ம ரொம்ப பார்க்குறோம், நிறைய படங்களுக்கு அவர் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஆக்ஷன் டைரக்டர் மகேஷ் மேத்யூ, இவர் வந்துட்டு மலையாளம். அண்டு ஆக்ஷன் டைரக்டர் ஃபார் கிளிம்ஸ் ஃபியூனிக்ஸ் பிரபு, ஃபியூனிக்ஸ் பிரபு, ஓ பரவாயில்ல, இதுக்குன்னு ஒரு ஆள் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. தினேஷ் அசோக், ஓகே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செம்ம ஒரு டீமாக இருக்குது. டிஓபி பற்றி நம்ம பேசினா ஆர்த்தர் கே வில்சன், ஆர்த்தர் கே வில்சன் தான் டக்குன்னு வர மாட்டேது, ரொம்ப நாள் ஆச்சு அவர் படம் பண்ணி. பட் ஆனால் அந்த படம் வந்து சூப்பராக இருந்தது, அவர் ஒர்க் சூப்பராக இருந்தது. அண்டு இதுக்கு வந்து பேசணுன்னா விஜுவல்ஸ் நல்லாவே எடுத்திருக்காங்க. அந்த டாக் ட்ரெயின் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய செல்யூட், அது ரொம்ப கஷ்டம் எடுக்கிறவங்க தான் தெரியும். நல்லா அந்த கதையோடு வருது, கொஞ்சம் கமர்ஷியல் டச் இருக்குது. அது சூரிக்குன்னு பார்க்கும்போது முதல் தடவையாக பார்க்கும்போது அது எனக்கு வெற்றிமாறன் கதை ஒன்று ஒரு இது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்படி எழுதுவார்னு எல்லாருக்கும் தெரியும் எஸ் எ ரைட்டர். அதை இவர் எடுக்கும்போது என்ன நடக்க போகுதுன்ற காம்பினேஷன் தான் தெரிய மாட்டேது. பின்னாடி அவங்க என்ன மாதிரி ட்ராப் போட போகிறாங்கன்னு தெரியல மியூசிக்கில். ஸோ யுவன் ஐ We still have hope. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிலீஸ். நீ யுவன் சொன்னாலும் அங்கேருந்து ஒரு செம்ம ஒரு மேட்டர் பேசி நம்ம சொன்னோம் மொதல், நான் கடைசியில் ஒன்று சொல்கிறேன்னு ஒன்று சொன்னால அது இதுதான்.
என்னன்னா யுவனும் வெற்றிமாறனும் சேர்ந்து ஒரு படமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அவங்களோட கோம்போல. உதயம் என்எஸ் ஃபோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உதயம் என்எஸ் ஃபோவோட ஃபஸ்ட்டு டிராஃப்டாக செகண்ட் டிராஃப்டாக முடிச்சுட்டு அவங்க போஸ்டர் விட்டாங்க. தனுஷ் ஹீரோவை வச்சு நெடுஞ்சாலைன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். ஆமாம் தானே, யுவன் மியூசிக்கு வெற்றிமாறன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தென் அந்த கதையை அப்படியே அவர் வந்துட்டு அவரோட தம்பியாக அண்ணனான் தெரில மணிமாறன்ட்ட கொடுத்து அதை என்எச் ஃபோவாக மாறி அது சித்தார்த்து நினச்சி அப்படி வந்துச்சு. தென் அதுக்கப்புறமா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் வெற்றிமாறன் யுவன் கோம்போ வருமானு, பட் ஸ்டோரி அண்டு மியூசிக் கோம்போவில் வந்துருக்குது. லெட் சி. இப்போ என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கிளிம்ஸ் இப்போ ஆரம்பிக்கும் போது வெற்றிமாறன் ஸ்டோரின்னு வரும்போதில் ஒரு தனி கூஸ்பம்ஸ் வருது. அந்த ஏராளம் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு சூப்பர், இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சின்னா யுவன் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிமாறன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சூரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சஜிகுமார் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப சாலிடாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த நாய் மேட்டர் அவன் சொன்னால் செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக. அதுக்கு வந்துட்டு ஃபீனிக்ஸ் பிரபு அவருக்கு தான், ஏன்னா ஃபோ கிளிம்ஸு அவர் தான் ட்ரெயின் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய கூடோஸ். அண்டு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு சினிமேட்டிக் தமிழில் போயிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. என் மருந்து தூக்கி போயிட்டாளா.